உபவாச ஜெபம் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு கடமை. According to his status, there will be a duty. ஒரு தகப்பனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. A father has a duty. ஒரு தாய்க்கு ஒரு கடமை இருக்கிறது. A mother has a duty. ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. A servant has a duty. எஜமானுக்கு ஒரு கடமை இருக்கிறது. Master has a duty. அதுபோல தேவனுக்கும் சில கடமைகள் இருக்கிறது. Similarly, God too has some duties. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது. Every servant of God has a duty. நாம் இந்த கடமையை இதுவரை நாம் சரியாய் நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான நேரம் இது. It is a good opportunity for us to consider whether we have fulfilled our duties properly. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. And here it is said, for this is the whole duty of man. மனிதனாய் பிறந்தால் அவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று வேதம் இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை சுட்டிக்காட்டுகிறது. Here Bible points out that man has two duties if he is born in this world. ஒன்று, அவன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். One thing is he should fear God. இரண்டாவது, அவன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். Another one, he should keep his commandments. இது எல்லா ஜாதி எல்லா ஜனங்கள் எல்லா சபை மார்க்க பேதமற்ற ஒரு கடமை என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that this is the duty that should be followed by all people invariably of a religion, caste or church. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த ஒரு கடமை. And this is the whole duty of man. பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. Dear ones, you and I have duty to perform. எப்பொழுது ஒருவன் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை உணர்கிறானோ அப்பொழுது அவன் அந்த கடமையை செய்யக்கூடியவனாய் இருப்பான். When a man realizes his real state, he will carry out his duty. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நமக்கு இருக்கிற கடமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். In the light of the word of God, we have to understand what is our duty. இந்த கடமையை நாம் செய்யாமல் இந்த ஓட்டத்தை முடித்தால் நாம் தோல்வியோடு முடிக்கிறோம் என்று அர்த்தம். Without fulfilling this duty, if we complete our race, we complete it with a failure and defeat. ஒன்று, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். The first thing, we have to fear God. இரண்டாவது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். And secondly, we have to keep the commandments of the Lord. தேவனுக்கு பயந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வியும் கூட எழலாம். And we may have a question, if we fear and keep his commandments, what we will receive? இது ஒரு கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And we have to understand, this is a duty. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை, தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும். And the duty that is fallen on every man born in this world, he should fear God. அது உனக்கு நன்மையை தரும். And that will give goodness to you. 128 சங்கீதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் யாருக்குரியது? And the promises said in Psalm 128 belong to who, which person? அது தேவனுக்கு பயந்த மனிதர்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். And they are all the blessings belong to a person who fears God. தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் மனைவி எப்படி இருப்பாள், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்ற அருமையான வாக்குத்தத்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When a man fears God, how his wife would be and how his children would be and how his life would be, such promises have been said there. ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளும் அமைந்து விட்டால் அதுவே ஒரு பாக்கியம். If a person has a good wife and good children, that itself is a blessed experience. ஒரு சகோதரிக்கு ஒரு நல்ல புருஷனும் நல்ல பிள்ளைகளும் அமைந்து விட்டால் அது ஒரு பாக்கியம். If a sister has a good husband and good children, that is a blessed state. சிலருக்கு நல்ல புருஷன் அமைந்து விடுகிறார்கள், சிலருக்கு சில நல்ல மனைவிகள் அமைந்து விடுகிறார்கள், சிலருக்கு நல்ல பிள்ளைகள் அமைவதில்லை. And some people, they have good spouses but not good children. ஒரு சிலருக்கு நல்ல புருஷன் அமைவதில்லை. And for some people, they will not have a good husband. நான் அந்த காரணத்துக்குள் இப்பொழுது நுழைகிறதில்லை. And I am not going to deal with that now. ஆனால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். But we have to fear God. தேவனுக்கு பயந்தால் என்ன கிடைக்கும் என்பதை தெரிந்தால்தான் நாம் அந்த தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தில் நம்முடைய மனதை செலுத்த முடியும். Only if we know that, if we fear God, what we will receive, then only we can apply our mind to that. ஏனென்றால் தேவனுக்கு பயந்தால் கிடைக்கிற நன்மைகள் அவர்களுக்கு அநேகருக்கு தெரிகிறதில்லை. Because many do not know about the goodness they receive by fearing God. நீ இந்த வேலையை பார்த்தா உனக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம்னாலும் நம்ம இறங்கிறோம். And if you do this work, you will have this much of salary, then however difficult it would be, we will finish that work. தாவீது ஒரு அனௌன்ஸ் பண்ணினான். And David made an announcement. யார் சியோன் கோட்டையை முதலாவது உள்ளே போய் பிடிக்கிறானோ அவனை என்னுடைய படை தலைவனாக சேனாபதியாக மாற்றுவேன் என்று சொன்னான். He that captures the fort of Zion, him I will make the captain of my house. ஒரு வழியும் கிடைக்கவில்லை. And no way was shown. எங்கேயும் பாதைகள் கிடையாது. And no way was there. எப்படி சியோனை பிடிப்பது? How to capture Zion?
ஆனால் யோவாப் அந்த இடத்துல தேடிக்கொண்டு வரும்பொழுது ஒரு சாக்கடை பாதை தென்பட்டது, சாலகம் தென்பட்டது. When Joab was looking for a way, he understood the way of the gutters. ஒரு டிரைனேஜ் போற பாதை அவனுக்கு தென்பட்டது. He found out the path of the drainage. ஆனா அவனுடைய மைண்ட்ல ஜெயிச்சுட்டா நமக்கு சேனாபதியினுடைய தளபதியினுடைய பதவி கிடைக்கிறது. And in his mind, if I overcome, I would have the post of the captain of the host. அது அப்படினால அவன் போய் அந்த கோட்டையை உடைச்சிட்டு இருக்கல. And but he didn't go and break the fort. உடனே அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி உள்ள நுழைந்து விட்டான். And immediately he got into the gutters. அந்த ஜெயிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் அவனுக்குள்ள வந்த பொழுது சாக்கடையை சாக்கடையாய் பார்க்கவில்லை, அவன் ஒரு பாதையாக பார்த்து உள்ளே போய் ஜெயித்து விட்டான். When he had the zeal to overcome, he didn't consider the gutters as gutters, but he considered that as a way, went in that and overcame. அதுபோல தேவனுக்கு பயந்தால் என்ன கிடைக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பகுதியில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். Similarly, when you know that if you fear God, what you will receive, you will apply your mind in that way. தேவனுக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிருபை கிடைக்கிறது. When we fear God, we receive grace. 103 சங்கீதம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, in Psalm 103:11 we தேவனுக்கு பயந்தவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று இருக்கிறார். And here it is said that the grace will encompass those. தேவனுக்கு பயந்தால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். If you fear God, the grace will encompass. நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்றால் எந்த ஒரு வல்லமையும் உங்களை நெருங்க முடியாது. When you fear God and his grace, if it encompasses you, no power can overpower you. மனித வாழ்க்கை என்பது சத்துருக்கள் நிறைந்த ஒரு பாதை. The life of man is the path in which full of enemies. நமக்கு விரோதமாய் போட்டிகள் பொறாமைகள் பல விதங்களில் எழும்புகிற ஒரு பாதை. It's the path in which there will be a lot of resistance, jealousy and other things. உன்னுடைய வளர்ச்சி யாருக்கும் பிடிக்காது. And none will like our progress. உன்னுடைய முன்னேற்றம் உன்னுடைய குடும்பத்தாருக்கே பிடிக்காது. And even your family members will not like your growth. அப்படிப்பட்ட ஒரு பாதை தான் இந்த உலக பாதை. This worldly path is such a path. இவைகளுக்கு மத்தியில் நீ நின்று பிடிக்க வேண்டுமானால் உன்னை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. Amidst this, if you have to withstand, only the grace of God should encompass you. அந்த கிருபை மனித வாழ்வில் ஒரு மனிதனுக்கு அவசியமானால் அவன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். If that essential grace is needed for a man, fear of God should be found in his life. 115 சங்கீதம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, In Psalm 115:13 we see, தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். Here it is said that the Lord will bless them that fear the Lord. தேவனுக்கு பயப்படும் பொழுது உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. When you fear the Lord, your profession will be blessed. உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. Your family will be blessed. உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. The labor of your hands will be blessed. நீ எதை செய்கிறாயோ, எதில் தலையிடுகிறாயோ, எதில் இணைந்து கொள்கிறாயோ, அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. Whatever you commit and do will be blessed. நீ யாராக இருந்தாலும் சரி, whoever you may be, கர்த்தருக்கு பயந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that the Lord will bless them that fear the Lord, both small and great. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது, on the other side we see, 34 சங்கீதம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, in Psalm 34:9 we see, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. And those who fear the Lord will not want anything. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும். Even the cubs of lion will be starving. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. For those who seek the Lord, they will not want anything. கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். It is said that those who fear the Lord will not lack anything. ஏனென்றால் தேவன் தனக்கு பயந்திருக்கிற மனிதனை நிறைவினால் நிறைக்கிறார். Because the Lord fills the man with his fullness who fears him. இது ஆனபடியால் தான் நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says that we have to fear the Lord. நீங்க தேவனுக்கு பயந்து பாருங்கள். You try and fear the Lord. உங்களுடைய ஒவ்வொரு அடிகளும் கவனமா இருக்கும். Every feet you take, it will be உங்களுடைய நடைகள் கவனமாக இருக்கும். And the way you walk will be very careful. உங்களுடைய உடைகள் கவனமா இருக்கும். The way you dress yourself will be careful. உங்களுடைய வார்த்தைகள் கவனமா இருக்கும். Your words will be carefully spoken. உங்களுடைய பார்வைகள் கவனமா இருக்கும். The way you see will be carefully done. உங்களுடைய சிந்தைகள் கவனமா இருக்கும். Your thoughts will be very careful. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நீங்கள் ரொம்ப கவனித்து எடுத்து வைப்பீர்கள். And every movement you will make with very careful nature. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. He that fears the Lord cannot walk as he pleases. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவனை எல்லாரும் காண்கிறார்கள். And everybody watches the person who fears the Lord. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனை பிசாசு பார்த்துக்கொண்டே இருப்பான். And even the devil will be watching the man who fears the Lord. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் மேலே தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are fixed on the person who fears the Lord. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். And it is essential for us to understand this. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது, In Proverbs 14:26 we see, அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? And what is said here? கர்த்தருக்கு பயந்தவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the fear of the Lord is strong confidence. அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. And his children shall have a place of refuge. ஒரு பெற்றோர் கர்த்தருக்கு பயந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். If the parents are afraid of the Lord,
God, the children will have the refuge. ஒரு தாயோ தகப்பனோ தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்றைக்கும் கர்த்தரிடத்தில் ஒரு அடைக்கலம் கிடைக்கும். If a father or the mother fears the Lord, the children will have the place of refuge in the Lord. ஆண்டவருக்கு நீங்க பயந்து இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு திட நம்பிக்கை இருக்கும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். When you fear the Lord, there will be strong confidence in you. பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை பேர் இந்த கடமையை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள்? How many of you want to fulfill this duty? உங்களில் எத்தனை பேர் தேவனுக்கு பயந்து நடக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to fear the Lord in your life? ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, ஒரு பலவீனமும் இருக்காது. When you fear the Lord, there will be no want nor any weakness in you. இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு பயந்து நடக்கிறது இல்லை. And many do not fear the Lord. நான் இப்படி தான் இருப்பேன். I'll be like this. யார்ட்ட போய் சொல்லணும்னாலும் சொல்லு. And if you want to complain to anyone, you do so. நான் என்னுடைய ஸ்டைல் இப்படிதான். And this is my style. என் வழி தனி வழி. And my way is my own way. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்கிற. And there are such big groups in this manner. நமக்குன்னு ஒரு வழி தனி வழி கிடையாது. இயேசு போன ஒரு வழிதான், அந்த வழியில தான் நம்ம போகணும். We don't have our own ways, but we have to go in the way in which Jesus went. நீ தேவனுக்கு பயந்து நடந்தால் உனக்கு லாபம். If you fear the Lord, there will be gain for you. கிருபை சூழ்ந்து கொள்கிறது. And the grace encompasses you. ஆசீர்வாதம் கிடைக்கிறது. And blessings come. ஒரு குறைவில்லா வாழ்க்கை உண்டாகிறது. A life without lacking. உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. Your children will have a place of refuge. 60th சங்கீத 4th வசனத்தின்படி, according to Psalm 64, அங்கே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறார். And for those who fear the Lord gives a banner. அப்படின அர்த்தம். And what's meant by that? ஒரு ஜெயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். The Lord gives a victory to them. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நீ ஜெயிச்சிடுவாய். When you fear the Lord, you will certainly overcome. ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? Why you are not able to win? இந்த போட்டி நிறைந்த உலகத்துல ஏன் உன்னால போய் ஜெயிக்க முடியல? Why in this competitive world you are not able to win? எங்க போனாலும் போட்டிதாங்க. Wherever you go, competitions. உங்க வீட்லயே உங்களுக்கு போட்டிகளை நீங்க பார்க்கலாம். At home also you can find competitions. அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துரு. And the family is itself சபைக்குள்ளேயே போட்டிகள். Even in the church there are ஊழியத்திலேயே போட்டிகள். இந்த மினிஸ்ட்ரி காம்படிஷன். இது கடைசி காலம். Because it's the end time. இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம தாக்கு பிடிக்கணும்னு சொன்னா ஒரே வழி நம்முடைய திறமை அல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். To withstand in this competitive world, the only way is to fear the Lord. கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கனா கர்த்தர் உங்க கையில ஒரு கொடியை கொடுப்பார். When you fear the Lord will give you a banner in your hand. இது எல்லா மனிதர் மேலும் விழுந்ததான ஒரு கடமை. And this is the duty fallen on all men. இதுவரைக்கும் தேவனுக்கு பயப்படாம துணிகரமாக நீங்கள் துன்மார்க்கமாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுங்க. So far if you have not feared the Lord presumptuously doing things, now you submit to the Lord and fear him. ஆண்டவருக்கு பயந்து நடங்க. And fear the Lord and live in the world. உன்னை தேவன் காண்கிறார். The Lord looks at you. அவர் உன்னோடு கூட வருகிறார். He comes with you. அவர் உன்னை விசாரிக்கிறவர். And he cares for you. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நீங்க நினைச்சிரவே கூடாது. And you should not think the Lord is not with you. ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். The Lord is always with you. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். In all your afflictions he is also afflicted along with you. நீ எங்க இருந்தாலும் அவர் உன்கூடவே இருப்பார். Wherever you are he will be with you. ஒரு சகோதரன் தண்ணீர்ல மூழ்கி விட்டார். A brother drowned in the waters. அவர் மூழ்கின இடம் வந்து ஒரு பம்ப் ஹவுஸ்க்கு போறதான தண்ணி போற ஒரு குழாய் கிட்ட வந்து மூழ்கிட்டார். And near the pipe which was taking water to the ஒரு டாம்ல குளிச்சாரு. And he was taking bath in a dam. குளிச்ச இடம் குதிச்ச இடம் வந்து ஒரு வாய்க்காலுக்கு போற தண்ணி போற ஒரு பவர் ஹவுஸ்க்கு தண்ணி போற ஒரு குழாய் உள்ள இடத்துல குதிச்சிட்டார். Where he jumped was there, the pipe was going to the going there beneath the water. அந்த பைப்ல போய் அடைச்சிடுச்சு. And he got plugged into the pipe. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. He didn't know what to do. ஒரு செகண்ட் தான். Just a second. அந்த பைப்புக்குள்ள இழுத்துருச்சுனா இவர் போய் எங்க போயிடுவாரு? Power house la poiduvar. If he sucked into the pipe, he will go into the power house. Then enna panna mudiyum? What can be done? Yaar odhavi seiya mudiyad. There was no one to help. And the force full speed la iluk. And the force was pulling him with full speed. Aathuma kadarudhe ullukulla thanikulla. The soul was troubled inside. Yesuve nu solludhe. It cried Jesus. Appa aandavar sonnara, then the Lord told, nee katti irukkira thuniya avuthirunara. And he told him to remove the towel he was wearing. இதெல்லாம் ஒவ்வொரு செகண்ட்ல நடக்கிற அனுபவங்கள். And everything was happening very quickly. அதை அறுத்து எடுத்து உடனே இவர் ஃப்ரீயா வெளிய வந்துட்டாரு, அது போயிடுச்சு. And as soon as he removed that towel he came out. And நீ பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் ஒரு கரம் உன்னோடு கூட இருக்கும். Even if you have your bed in the hell there will be hand of விடியற் காலத்து செட்டைகளை அடித்து நீ உயர எழும்பினாலும் அங்கேயும் அவருடைய கரம் உன்னை பிடிக்கும். Even if you beat your wings and rise up in the morning there his hand will catch you. நீ தேவனுக்கு பயந்து
நடந்து பார். And you fear the Lord and see what happens. இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை மாதிரி பண்ணுங்க. And as a consecration you make. ஆண்டவரே, இந்த வசனம் 4-5 வசனம் நான் இப்ப கேட்டிருக்கிறேன். Lord, I have listened to some 4 of them. கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு சொல்லியிருக்கு. It is said grace will encompass. ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கு. It is said that I will be blessed. ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. It is said there will be no want. திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. It is said that there will be strong confidence and refuge. ஒரு கொடியை ஒரு ஜெயத்தை கொடுப்பார்னு எழுதியிருக்கிறது. It is said that a victory or banner will be given. நான் இன்னிலிருந்து இப்படி நடந்து பார்க்கிறேன். And I will try from now onwards. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வசனத்தினுடைய ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகிறது இல்ல. Even if the heaven and the earth may perish, not a jot of this Bible will change. அப்படியே மாறாமல் இந்த ஐந்து வாக்குத்தத்தங்களும் உனக்கு நிறைவேறும். All these 5 promises will be fulfilled in your life. அதை விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடந்தால் உனக்கு இவ்விதமான ஆசீர்வாதம் வந்து சேரும். If you fear the Lord and live, such blessings will come unto you. இது உன்னுடைய கடமை. And this is your duty. அதே வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தேவனுடைய பய தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. In the same verse it is said, fear God and keep his commandments, for this is the whole duty of man. இந்த கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது மூன்று காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. When we keep the commandments we receive 3 things. நான் மூன்று காரியங்களை சொல்கிறேன், வசனம் எவ்வளவோ இருக்கிறது. There are many verses but I say only 3. யாத்திராகமம் 20 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, In Exodus 26 we see, அங்க என்ன சொல்லி இருக்கிறது, And what is said here, தேவனுக்கு அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டால் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். When we keep his commandments he will show mercy unto thousands of them. உன்னுடைய சந்ததிக்கு, உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கணும்னு சொன்னா நீ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள். If you need mercy for you, for your generation and for your children and children's children, you have to keep the commandments of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அதுதான் நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. A child of God, if he says that he is a child of God, he should keep the commandments. That's the duty fallen on him. பழையர்பாட்டில் பல கற்பனைகள் இருந்தது. In the Old Testament time there were many commandments. புதியர்பாட்டில் சில கற்பனைகள் உண்டு. In the New Testament too there are a few commandments. கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று வேதம் சொல்கிறது. The Bible says walking according to the commandments is love. ராஜரீக பிரமாணம், ராஜரீக கட்டளை, கற்பனை என்ற வார்த்தைகள் புதியர்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament it is said as the royal commandments and the royal law. ஒரு தேவனுடைய பிள்ளை புதியர்பாட்டில் ரெண்டு கற்பனைகளாக இந்த கட்டளைகள் சுருக்கப்பட்டிருக்கிறது. In the New Testament time these commandments have been condensed to 2 commandments. ஒன்று தேவனை நேசிப்பது, மற்றொன்று மற்றவர்களை நேசிப்பது. The one thing is loving the Lord, another one is loving others. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. And the prime law commandment is loving the Lord with whole heart, mind and soul. இரண்டாவது பெரிய கற்பனை என்ன? And which is the second great commandment? உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக. As you love yourself, love thy neighbor. தூத்துக்குடியில ஒரு RC ஸ்கூல் இருக்கிறது. In Tuticorin there is an RC school. St. Mary's school. St. Mary's school. அதுல மேல எழுதி போட்டுருப்பாங்க. And on the above that school it would be written like this. பரனை நேசி, பிறனை நேசி. பரனை நேசி. Love God. பிறனை நேசி. Love others. ரொம்ப சிம்பிளா RC-ல எழுதி போட்டுருக்காங்க. In a simple manner in the RC church. பரனை நேசி, தேவனை நேசி, பிறனை, உனக்கு அடுத்தவனை நீ நேசி. And love your neighbor. இதுதான் பெரிய கற்பனை. This is the biggest commandment. நம்ம வந்து பரனை நேசிக்கிறோம் சொல்லுவோம், ஆனா பிறனை நேசிக்க முடியாது. We will say that we love God but not the neighbor. ஆனா நீ கற்பனைகளை கைக்கொண்டு பார், உன்னுடைய சந்ததிக்கும் உனக்கு ஏற தேவனிடத்துல இரக்கம் கிடைக்கும். You try and keep the commandments you will have mercy from for you and for your children. லேவியராகமம் 26 அதிகாரம், In Leviticus 26th chapter 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, When we see 3 and 4, தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை நீ கைக்கொண்டால் ஏற்ற காலத்தில் உனக்கு மழை பெய்யும். And when you keep the commandments of the Lord at the right time there will be rain. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, If the land has to be blessed, சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா, If the church has to be blessed, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், If your personal life should be a blessing, இன்னைக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு நாம தான் காரணம். If the land, our nation should be blessed, then we are the cause for that. இந்த தேசம் சபிக்கப்படணும்னா அதுக்கும் நாம தான் காரணம். If the land is cursed, we are the reason for that. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. இந்த மதுரை ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம கரெக்டா இருந்தா மதுரை ஆசீர்வதிக்கப்படும். If you are in the right manner, the Madurai city will be blessed. நாம் குழப்படியா இருந்தா மதுரையும் குழப்படியா இருக்கும். And if you are troubleshooters, the city also will be problematic. அது எப்படி, நமக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? And what's the connection between we and the city of Madurai? 2 Chronicles 7:14 we see, பாசியங்கள்
Please read. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. அப்படினா என்ன அர்த்தம்? And what's the meaning of இந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். I will heal their land. இந்த மதுரைய சுகமாக்கணும்னா அதுக்கு நாம தான் காரணம். If மதுரை has to be healed and we are the reason behind மதுரை செழிப்பாக சேமமா மாறணும் அப்படினா நாம் எல்லாரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தம்மை சரிபடுத்தி நாம் எல்லாம் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொண்டால் இந்த மதுரை செழிப்பாய் மாறிவிடும். If Madurai has to be prosperous, we the children of God, if we humble ourselves and sanctify ourselves, and Madurai will become prosperous. நீ இருக்கிற இடத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறார். And there is a plan regarding the place where you are. யோசேப்பு இருந்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். If Joseph is there, that land will be blessed. யோசேப்பு இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். If Joseph is there, that house would be blessed. ஆபிரகாம் இருந்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். If Abraham is there, that the nation will be blessed. அதுபோல similarly தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். If we keep the commandments of the Lord at the right time and due season, there will be rain. இந்த மழை என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்தில் நாம் எடுக்கலாம். We can take this rain in two ways. ஒன்று ஆவிக்குரிய மழை, மற்றொன்று பூமிக்குரிய மழை. One is the spiritual rain, another one is this worldly rain. ஒரு அநேகருக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய மழை இல்லை. And many do not have the spiritual rain today. அதுக்கு காரணம் என்ன? And what's the reason? பைபிள் சொல்லுகிறது பின்மாரி காலத்து மழைக்காக என்னிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று. The Bible says that we have to pray for the latter rains. சகரியா 10:1 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Zechariah 10:1 this word has been said. அப்பொழுது அவர் மழையை உண்டு பண்ணுவார், வருஷிக்க பண்ணுவார். And then he will send the rains, it is said. இன்னைக்கு ஆவிக்குரிய அந்த ஏற்ற காலத்துல மழை பெய்யதா? And do we have the spiritual rain in the due season today? நீங்க யோசிச்சு பாருங்க. And we have to think about it. நீங்கள் கற்பனைகளை கைக்கொண்டால் சரியான ஒரு அபிஷேகம் உங்க மேல் வந்து இறங்கும். When we keep the commandments, the right anointing will come and fall on us. பின்மாரி காலத்து மழை. And the latter rain. அப்படினா இன்னொரு மழை இருக்கு, அது என்னது? முன்மாரி. The another one is the former rain. மழையினுடைய ரெண்டு பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I tell about the two parts of the rain. ஒன்று முன்மாரி, மற்றொன்று பின்மாரி. One is the former rain and another one latter rain. அதாவது முன்மாரி என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே அனுப்பப்பட்டது. And the former rain was sent on the day of Pentecost. பின்மாரி என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளிலே அனுப்பப்படுவது. And the latter rain would be showered when the church would be caught up. இது ஒரு சபையினுடைய நிலவரம். And this is the state of the church. நம்முடைய தனிப்பட்ட நிலவரத்தை பார்க்கும் பொழுது, when we consider our personal matter, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோமோ அது முன்மாரி. When we are saved and receive the anointing of the Holy Spirit, that is the former rain. நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற அபிஷேகத்தினுடைய பெயர் பின்மாரி. The anointing that prepares us for the coming of the Lord is the latter rain. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள், அது உங்களுக்கு ஒரு முன்மாரியின் அனுபவம். At the time of salvation you have received the anointing, that is the experience of former rain. எப்படி உழும்பொழுது தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ, as when they plow they send the waters, உழுகிறதுக்கு முன்பாக விதைக்கிறதுக்கு முன்பாக தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ, and as they pour water before plowing and sowing, அது ஒரு முன்மாரி. And that is the former rain. அதுக்கு பிறகு அது வளரும்படியாக நீர் பாய்ச்சுகிறார். And afterwards for the growth they apply water. அது வளர்ந்து வருகிறது. And it grows. கடைசியில அறுப்புக்கு முன்பாக கடைசியா ஒரு நீர் பாய்ச்சுவாங்க. And before the harvest they will also pump water. இல்லாட்டால் அறுப்புக்கு முன்பாக ஒரு மழைக்காக எல்லாரும் ஜெபிப்பாங்க. And before the harvest they will pray for a rain. ஒரு மழை பெஞ்சிட்டா நெஞ்சிரலாம் அறுத்துறலாம்பாங்க. And if there is one rain, there can be a harvest. அது போல அதுதான் அந்த கடைசில விளைச்சலுக்காக முதிர்ச்சிக்காக நிறைவுக்காக பெறுகிற மழையினுடைய பெயர் பின்மாரி. The rain that is showered for the perfection or the reaping or harvesting is called the latter rain. இந்த மதுரையில் உட்கார்ந்திருக்கிற அநேகர் முன்மாரியினால் நிரப்பப்பட்டவர்கள் சந்தோஷப்படுகிறோம். And we are all sitting here in Madurai are happy about our former rain. ஆனால் அநேகருக்கு பின்மாரி கிடையாது. And many do not have the latter rains. அதுதான் அபிஷேகம் பெற்ற பின்பு வாழ்க்கை மாறாமல் இருக்கிறவனுடைய ரகசியம். And that is the secret of the no change in the life after anointing. அடிக்கடி அந்த மலையை நீங்க பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி நீங்க அதை குடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். Only when the rain is
shower repeatedly, I mean we drink it repeatedly, the life will change. பாவியாகிய மனிதன், a sinful man, ஒரு ரட்சிக்கப்பட்டவனாய் புதிய மனுஷனாய் மாறுகிறார். He becomes a saved new person. அவருடைய பேச்சு மாறுகிறது. His speech changes. அவருடைய பழக்கவழக்கங்கள் மாறுகிறது. His habits change. அவருடைய தொடர்புகள் மாறுகிறது. His connections change. அவருடைய ஐக்கியம் மாறுகிறது. His fellowship changes. அவருடைய ஸ்வாவம் மாறுகிறது. His nature changes. இப்படி கொஞ்சம் அவனுக்கு மாற்றம் உண்டாகுது. Gradually changes take place in him. உங்களை பார்த்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. Those who look at you are marveling. பரவாயில்லையே மாறிட்டாரே. Oh, he has changed. குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரே. He has dropped given up விபச்சாரத்தை விட்டாச்சே. Given up his idol. அந்த தோல்வி எல்லாம் இப்ப இல்லையே. And no defeats now. இது ஒரு மாற்றம். And this is a change. பிரியமானவர்களே, இது எல்லாருக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். And this has to occur in all people. ஆனா பின்மாரி அப்படி அல்ல. But latter rain is not so. பின்மாரியினுடைய மாற்றம் என்ன? And what is the change in latter? இயேசுவை போல மாறுவதே. And changing like Jesus. பழைய கெட்ட வார்த்தையிலிருந்து நல்லவனா மாறி இருக்கிறது. ஆனா நல்லதிலிருந்து கிறிஸ்துவாய் மாறுவதே. And from becoming bad, becoming good. From being good, we have to become Christ. ஒரு மனிதன் சொல்கிறான், மிருகம் போல இருந்தேன். A man says, I was like a beast. நான் மூடனாய் இருந்தேன். And I was foolish. ஆனா என்னை ஆலோசனையின்படி நடத்தி கொண்டே வந்தீர். And according to your counsel, you have been leading me. முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்கிறீர். At the end, you take me into glory. பின்மாரியினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு சொல்றேன். I tell you about the effect of the latter rain. பின்மாரியினுடைய எஃபெக்ட் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவாய் மாறுவது. The effect of latter rain is not Christian but becoming Christ himself. நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். And many would have been saved. அபிஷேகம் பெற்றவர்கள். And anointed. அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். Speaking unknown tongues. ஆனா இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு விடுதலை இல்லை. But in certain things you are not God. நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஏற்ற காலத்துல கர்த்தர் மழையை அனுப்புவார். Keep the commandments at the due season the Lord will send the rain. இவ்வளவு ஜனங்களும் காத்திருக்கிறது All people should come to tarrying meeting. 6:40 லிருந்து 8:20 வரைக்கும் முழங்கால்ல நிக்கணும். From 6:40 to 8:20 you should stand on your knees. And அப்படி ஒரு மதுரையை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to see such a Madurai. சரியான ஒரு அபிஷேகம் அலை மோதணும். And the right anointing should be poured. தீர்க்க தரிசனங்கள்னா எப்படி வரணும்? The prophecy should come like ஆவியையும் ஆத்மாவையும் உருவ குத்துகிற தீர்க்க தரிசனங்கள் வரணும். Prophecies should pierce the soul and the spirit. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு ஆத்மாவை உடைச்சு உருவாக்குறதாய் வரணும். Every prophecy should break every soul and make it. கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Keep the commandments. அப்பொழுது ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பொழியும். And there will be right rains at the right season. உபாகமம் 6 அதிகாரம் 1 வசனத்தின்படி பார்க்கும் பொழுது in according to Deuteronomy 6:1 நீங்கள் கற்பனைகளை கைக்கொண்டால் உங்கள் வாழ்நாள் நீடிக்கும். If you keep the commandments your life will be extended. வாழ்க்கையில உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை வேணும். சின்ன வயசுல செத்து போகாம, பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கற்பனைகளை கை கொள்ளுங்கள். If you want to keep live for a long time and not to perish in the middle and to have a long life you have to keep the commandments. ஒரு மனிதன் சொல்கிறான், ஆண்டவரே பாதி வயதுல என்னை எடுத்துக்கொள்ளாது. A person says that Lord don't take me in the middle of the மனிதன் சொல்கிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். And another one says that I will live without dying and explain the works of the Lord. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு பாருங்கள், உங்கள் வாழ்நாள் நீடிக்கும். And try keep the commandments your days will be prolonged. இது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த ஒரு கடமை. And this is the duty that has fallen on all men. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் மேலே விழுந்த ஒரு கடமை என்று தான் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible points out this is the whole duty of man. ஆனா மனிதர்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதில்லை. But man doesn't fulfill the duty. அவர்கள் தேவனை அறிகிறதில்லை, தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. And they don't know the Lord and don't fear the Lord. அப்படினால் இந்த கூட்டத்துல வந்திருக்கிற நாம், இங்கே வந்திருக்கிற எல்லா மனிதர்கள் மேல் விழுந்த கடமை, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். And those who have come here, the duty fallen on us, every one of us is to fear God and keep the commandments. இப்படி நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுக்கு பயந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கையில கிருபை சூழ்ந்து கொள்ளும், அற்புதங்கள் நடக்கும். If you fear the Lord and keep his commandments, grace will encompass you and miracles will occur in your life. அடுத்த ஒரு கடமை, எல்லா மனுஷர் மேலும் ஒரு கடமை இருக்கிறது. And there is another duty fallen on all men. முதலாம் கொரிந்தியர் 1 Corinthians 9th அதிகாரம் 9th chapter 16th வசனம் 16th verse. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. For though I preach the gospel I have nothing to glory of, for necessity is laid upon me. Hey, woe is unto me if I preach not the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல் விழுந்த ஒரு கடமை. And preaching the gospel is the duty fallen on me. அந்த விழுந்த என்ன வார்த்தை அது? என் மேல் விழுந்த அப்படின்னா என்ன வார்த்தை அது? And what is the word that is laid? தமிழ்ல சொல்லியிருக்கிறது,
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. இங்க இங்கிலீஷ் இந்த கொரிந்தியர்லயும் சொல்லி இருக்கிறது, அது என் மேல் விழுந்த கடமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம் மேல விழுந்தது என்று சொன்னால் அது ஒரு பொறுப்பு. If it is laid upon you means it is a responsibility on you. எலியா போய் எலிசா மேல ஒரு சால்வையை போட்டான். Elijah threw a mantle on Elisha. அதை நினைவில் வைத்துக்கொள் என்று சொன்னான். And he told him to keep that in mind. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு சால்வை கீழே வந்து விழுந்தது. When Elijah was caught up, a mantle fell. இது ஒரு பொறுப்பை காண்பிக்கிறது. And this denotes a responsibility. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். Every believer should preach the gospel. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்? How many of us preach the gospel today? தேவனுக்கு பயந்த ஆசீர்வாதம் கிடைக்கினா உடனே ரெடி ஆயிடுவீங்க எல்லாருமே. And if you fear God there will be blessings immediately all will be ready. கை கொண்ட ஆசீர்வாதம் கிடைக்கினா உடனே கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. If you keep the commandments there will be blessings if you say immediately. ஆனா இன்னொரு கடமை இருக்குது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. There is another duty that is preaching the gospel. சுவிசேஷம்னா என்ன? What's meant by gospel? இயேசு தான் நம்முடைய சுவிசேஷம். Jesus is our gospel. அவர் தான் நற்செய்தி. And he is the good news. இந்த நற்செய்தியை நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பீர்கள்? In what way you have spread this good tiding? இல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று அவன் சொல்கிறான். He says sir if I don't do so. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. If I preach not the gospel woe unto me. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்றோம்? How many of us preach the gospel today? சுவிசேஷம் சொல்றதும் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்றதும் ஒண்ணு அல்ல. And doing the Sunday school ministry and preaching the gospel are not the same. சுவிசேஷம் சொல்லுவதும் ஏரியா பிரேயர் எடுப்பதும் ஒன்றல்ல. Preaching the gospel and taking the area prayer are not the same. சுவிசேஷம் சொல்லுவதும் இந்த ஜிப்பா போட்டு இந்த ஊழியம் செய்வதும் ஒன்றல்ல. Preaching the gospel and doing the ministry wearing the jibba are not the same. ஜிப்பா போட்டுட்டு ஒரு சிலர் சுவிசேஷமே சொல்ற அந்த பழக்கமே கிடையாது. And once we wear jibba we don't have the habit of preaching தவறு. The gospel. That's wrong. இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? The anointing on Jesus, what type of it was? அவருடைய அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன? And what's the greatness of his anointing? இயேசுனுடைய அபிஷேகம் சுவிசேஷகனுடைய அபிஷேகம். The anointing of Jesus was the anointing of the gospel. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. தேவனுடைய அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது. And the word says like that. நீங்கள் வாசித்து பாருங்க. You read லூக்கா 4:18. Luke 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் இருப்பதும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. And the anointing is there and the intention of giving anointing is to preach the gospel. இப்போ நம்ம இங்க இருக்கோம், எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல போறோம்? How many of us here are going to preach the gospel? அதாவது இயேசுவை அறியாத இடத்துல போய் நீங்க சண்டே ஸ்கூல் ஊழியம் செஞ்சீங்கன்னா அது சுவிசேஷம் அறிவிப்பது. If you go and do the Sunday school ministry in the place where the people do not know about Jesus, that is preaching gospel. இங்க இருக்கிற இந்த குட்டைக்குள்ளேயே நீங்க மட்டும் ஊறிட்டு இருந்தா அது சுவிசேஷம் அல்ல. If you are soaking in this same pond, that is not gospel. இதனுடைய பெயர் ஊழியம். And the name of this is ministry. ஆனா சுவிசேஷத்தை எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம்? How many of us preach the gospel? நீங்க வேலை செய்யற இடத்துல, in the place where you are, படிக்கிற இடத்துல, in the place where you study, நீங்க பணிபுரியற இடங்கள்ல, in the place you work, உங்களுடைய பிரயாணங்களில, in your journey, உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில, amidst your relatives, இதெல்லாம் உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியுமா? Are you able to preach the gospel here? இன்னைக்கு சுவிசேஷம் ஒரு பிழைப்பாக மாறிவிட்டது. Today preaching the gospel has become a profession. நம்முடைய ஒரு சபையில ஒரு சகோதரன் வருவார். In our church a brother would come. ஒவ்வொரு மீட்டிங்லயும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார். And he will be taking photographs at every house. எல்லா கூட்டத்திலயும் போட்டோ எடுப்பார். In all the meetings he will take photographs. மத்தியான ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, அதையும் போட்டோ எடுப்பார். When the people would sit and eat in the afternoon he will take photographs. முதல்ல இது யாருக்கும் புரியல, ஏதோ ஒரு எழுப்புதல்ல ஒரு ஆசையில செய்றாருன்னு விட்டுட்டாங்க. And in the beginning all thought that it was due to revival. அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கறத போட்டோ எடுக்க ஆரம்பிச்சார். He started taking photos of the giving baptism. இப்படி எல்லாமே போட்டோ தான். And he would take photos like that. பிரசங்கம் நடக்கும்போது எடுப்பாரு, ஜனங்கள் வரும்போது எடுப்பாரு, உட்கார்ந்து வர்ஷிப் பண்ணும்போது எடுப்பாரு, சண்டே ஸ்கூல் நடக்கும்போது எடுப்பாரு, சாப்பிடும் போது எடுப்பாரு, ஞானஸ்நானம் எடுக்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசியில தான் சத்தியம் புரிந்தது. And only finally we understood the truth. என்ன நடந்துச்சு? What happened? இவர் ஒரு ஆபீஸ் போட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. And he was having an office and a trust. இந்த போட்டோலாம் அந்த ட்ரஸ்ட் மூலமா எங்க போகுது? வெளியே போகுது. All these photos through the trust go abroad. அதுல பாத்தீங்கன்னா இவர் தான் இந்த பாஸ்டர் சிபிஎம் பாஸ்டரையும் வேலைக்கு வச்சிருக்கிற மாதிரி அவர் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காரு. And he has given a focus that he has appointed the CPM pastor of that branch. நான் இந்த பாஸ்டர் சம்பளம் போட்டு வச்சிருக்கிறேன், இதான் என் சர்ச்சு, இதுதான் இவ்வளவு பேர் ஞானஸ்தானம் அந்த பாஸ்டர் கொடுக்குறாரு, இப்படி இப்படி நடக்கணும், வேற எங்கேயும் இல்லை.
திருவண்ணாமலையில தான் நம்ம சபையில நடந்தது. And this thing happened in Thiruvannamalai, our branch. கடைசில அது தெரிஞ்சு போன உடனே அந்த ஊழியக்காரர் எதிர்த்தார். And when it was known that the worker resisted that, அவர் இது தவறுன்னு சொன்னார். He said that was wrong. சபைக்கு வராதேன்னு சொன்னார். He told him not to come to the church. உடனே அவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். And he tried to beat him. இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ஊழியக்காரர் மாறிட்டார். And this brother changed. அடுத்த ஊழியக்காரர் அவர்கிட்ட சிக்கி கொண்டார். And another worker was caught. ஆள் மாறி அடிச்சாங்க. And it was a mistaken identity. ஆள் மாறி கடத்துனாங்க. And they treated him. ஆல்மாரி கிட்னாப் பண்ணாங்க. They kidnapped him as a mistaken identity. இதெல்லாம் பேப்பர்ல வந்தது நமக்கு தெரியும். And all these things came in the paper. இதல்ல நம்முடைய சுவிசேஷ ஊழியம். And this is not the way we do the gospel. பணத்துக்காக நம்ம ஊழியம் செய்யறதல்ல. We don't do the ministry for the sake of money. நீ சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கறாய்? To how many you have preached the gospel? ஒருவேளை இதுவரைக்கும் அந்த வேலையை செய்யலன்னா நீ கடமையே செய்யலன்னு அர்த்தம். If you have not done that means you have not fulfilled your விசுவாசி அந்த கடமையை செய்யாம போனா அவனுக்கு எப்படி பிரதிபலன் கிடைக்கும்? If a believer doesn't do that duty, what reward he would receive? இதை பவுல் இன்னொரு விதத்துல பேசும்பொழுது, Paul about this he speaks in a different way. நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். And I have already preached about that. ரோமர்களின் நிருபம் முதல் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans first chapter it has been said. 14-15ல பார்க்கும்பொழுது, In 14 and 15 we see, கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். I am debtor to the Greeks and the barbarians. சுவிசேஷம் அறிவிக்க நான் ஒரு கடனாளி. And I am debtor to preach the gospel. ரோமர்கள் எழுதும்போது கடன் என்று சொல்லுகிறவர், when he writes to the Romans, when he says that he is a debt, Corinthians எழுதும் பொழுது அது கடமை என்று சொல்கிறார். And when he writes to the Corinthians he says that it is a duty. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த கடனை செலுத்தி தீர்க்க போகிறோம்? How many of us are going to fulfill this responsibility? Yes, சுவிசேஷம் சொல்ல முடியாதா? Can't we preach the gospel? Tract எடுத்துட்டு போங்க. If there are tracts, you please take them and go. ரோட்ல போய் நின்னு கொடுத்துட்டு போங்க. And distribute the tracts in the road. நீ உனக்கு வாய் பேச சக்தி இல்லையா? If you are not able to talk, உனக்கு வாக்கு வல்லமை இல்லையா? And if you don't have the command of Jesus பத்தி தெளிவா உனக்கு சொல்லி தர கூடிய சொல்லக்கூட சக்தி இல்லையா? If you don't have the capacity to preach, tract கொடுத்துட்டு போங்க. And distribute the tracts. அது பேசும். And that will speak. நான் ஒரு மலையடி வாரத்துல ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனேன். At the mount, foot of the mountain I went for the believer's house. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? And I asked them how they were saved up. ஒரு நாள் அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். One day that person was coming back from his office. வேலைக்கு பணி சும்மா அந்த மலையடி வாரத்துல கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தார். And coming from his labor back home, வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல உள்ள முள்ளு செடியில ஒரு டிராக்ட் மாட்டிக்கிட்டு பேப்பர் அந்த முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். In the thorny bush in front of the house a tract was caught and it was fluttering. அதை எடுத்து படிச்சு பார்த்தாங்க. He took it and read that. அதுதான் அந்த குடும்பத்துக்கு என்னது? ரட்சிப்பு. And that was the salvation to the family. எப்படி இருக்குன்னு பாருங்க. உடனே அடுத்த வாரம் அந்த அட்ரஸ் தேட ஆரம்பிச்சாங்க. And next week they started seeking that address. நம்ம சபையில வந்து சேர்ந்தாங்க. And they came to our church. இன்னைக்கு அந்த வீட்ல ஒரு பையன் ஊழியக்காரனா கோயம்புத்தூர்ல இருக்கான். And from that family there is a brother in the ministry in Coimbatore. ஒன்னால வாய் பேச முடியல, உனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா உன் தெருவுல ஊழியம் செய்ய முடியலையா? 10 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு கிராமத்துல போய் பேப்பரை கொடுத்துட்டு வந்துரு, டிராக்டர் ஊழியம் செஞ்சுட்டு வந்துரு. If you are speechless and not able to do, go to the nearby village and distribute the tracts and come. ஏன் மெடிக்கல் ரெப்பா இருக்கீங்க, பிசினஸ் ரெப்பா இருக்கீங்க, டாக்டர் எல்லாம் மயக்கிறீங்க, எல்லா கம்பெனி ஓனர்களையும் மயக்கி அருமையா பேசுறீங்களே, ஏன் இயேசுவையும் கொஞ்சம் பேசுங்களேன்? And you are representatives and you are able to entice people, why can't you speak about Jesus and entice people? அப்படிதானே? டாக்டர்ஸ் அப்படியே பேசி 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 உங்க மெடிசனை வாங்க வரைக்கும் அவனை விடாம வெளியே போவான்னு சொல்லி துரத்தினா கூட நின்று வித்து சாதிச்சுட்டு வந்துடுறீங்களே, ஏன் அதை கொஞ்சம் ஜீசஸ ப்ரொக்ளைம் பண்றதுக்கு நீங்க அழகா யூஸ் பண்ணி பாருங்களேன். You are able to convince doctors and sell your products, why can't you try this in the matter of Jesus? நான் சொல்றது சரியா தவறா? யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. Just think about it. ஒரு சகோதரனுக்கு கால் கிடையாது. A brother didn't have the legs. ஆன ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. But he had a great desire to do the ministry. எப்படி போய் ஊழியம் செய்யறது? How to do the ministry? அவர் ஒரு சின்ன வீட்ல, ஒரு மெயின் ரோட்ல ஒரு சின்ன வீட்ல வாடகைக்கு இருந்தார். In a on the main road in a small house he was living and ஆனா அவருக்கு எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு ஆசை. But he had a desire to do the ministry. ஒரு நாள் ஒரு தூண்டுதல். And due to an urge. அதுல என்ன செஞ்சாரு தெரியுமா? துண்டு துண்டு பேப்பர் எடுத்து வாக்குத்தத்த வசனமா எழுதுறது. In the paper, bits of paper, he started writing the promises. எழுதி எழுதி சுருட்டி
ஜனல் வெளியா வெளியே போட்டுட்டே இருக்கிறார். And he will roll that and throw it through the window. அது ரோட்ல அப்படி பறந்து 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 போகும். And that will be flying in the road and go. ரோட்ல திடீர்னு போறவங்க இப்படி பேப்பர் வருதுன்னு எடுத்து படிச்சு பார்ப்பாங்க. And the pedestrians would pick it up and read. இதை ஒரு நாள் ஒருத்தர் எடுத்து படிச்சு பார்த்தான். One day a person read that. அந்த வசனம் அவனோடு பேசினது. And that verse started speaking to him. அது அவன் வாழ்க்கையவே புரட்டிடுச்சு. And that converted his life. அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபிச்சான். And having that promise he started praying. அவன் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருச்சு. And his profession was blessed. கொஞ்ச நாட்கள்ல குறுகிய காலத்துல நல்ல வசதி உள்ளவனாய் மாறிட்டான். In a short time he became very prosperous. திடீர்னு ஒரு நாள் suddenly one day அவனுக்கு அந்த பழைய நினைவு வந்துச்சு. He got back the previous thought. இந்த வசனம் நமக்கு எப்ப கிடைச்சது? When did we receive that? இந்த ரோட்ல போகும்போது தான கிடைச்சது. Only while walking on the road. அப்ப இது எழுதி போட்ட ஆள் யார்? And who wrote that and threw that? கரெக்ட்டா அதே தெருவுக்கு வந்தான். He came to the same street. தேடினா and he searched for அது பார்த்த அன்னைக்கும் ஒரு ஜன்னல் வழியா அந்த வசனம் விழுது. And that day also through the window a verse fell. அப்ப புரிஞ்சிட்டான் யாரோ எழுதி போடுறாங்க. Then understood somebody was writing. நேரா அந்த வீட்டத்து போய் தட்டினா. Knocked at the door of the house. தட்டினா பார்த்தா அந்த ஆளு கால் இல்லாத ஒரு ஆளு உட்கார்ந்து தன்னால முடிஞ்ச மாதிரி வசனத்தை எழுதி எழுதி வெளியே போடுறார். He saw the lame person writing the promises and throwing through the window. இவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. And he was astonished. அவர்ட்ட போய் பேசினா. He spoke to him. ரொம்ப பட்சமாக பேசினா. And very favorably spoke. நீங்க தான் வசனம் எழுதி போட்டதானே? ஆமான்னாரு. When asked, he said that it was he. ஐயோ நான் வந்து அந்த வசனத்தை பிடிச்சிட்டேன். அந்த வசனம் இன்னைக்கு என்னைய பெரிய செல்வந்தனா மாற்றிடுச்சு. And I held that verse and that has made me. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். I want to do something to you. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். And he asked what he was going to do. நான் குறுகிய காலத்துல நல்ல வசதி உள்ளவனா மாறிட்டேன். இந்த வசனத்தை எழுதி போட்ட உங்களுக்கு நான் ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு. அங்க நீங்க வாங்க, சாகுற வரைக்கும் உங்களை வச்சு நான் வந்து பராமரிக்கிறேன்னு சொன்னா. I have become rich and I have an out house. You come and stay there till the end and I will take care of you. அது அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. And it was a happy thing. திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாரு. And suddenly he asked a question. அந்த அவுட் ஹவுஸ் பண்ணை வீடுலாம் சொல்றீங்களே, சுத்தி மனுஷன்லாம் நடந்து போவாங்களா, ஆள் நடமாட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டார். And he asked in the farm house and the out house will there be people going around. அப்ப அந்த மனுஷன் சொன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும், மனுஷனே இருக்க மாட்டான், அருமையான ஒரு அமைதி தவழும் இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கிறான். இட் இஸ் a peaceful place where there will be no people at all. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு அமைதி தவழும் அப்படிப்பட்ட ஒரு இடம், மனுஷன் இல்லாத இடம் வேண்டாம், எனக்கு இந்த ஊழியம் செய்யற மாதிரி இருக்கிற இடம் இந்த இடமே போதும், இதே மாதிரி இன்னும் 100 பேரை இந்த வசனம் சந்திக்கட்டும் சொன்னாரு. And he did not prefer that place but he wanted to be there in the same place. நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளித்தார்னு வந்து இங்க முன்னால வந்து மைக்க பிடிச்சு ஒரு சாட்சி கூட சொல்லிடுவீங்க. And if we have a chance even we will testify here. என் கஷ்டத்தை பார்த்து என் ஊழியத்தை பார்த்து கர்த்தர் ஹானர் பண்ணிட்டார்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. Seeing my difficulties the Lord has honored me, you would say. கால் இல்லாத மனுஷன் அந்த வாய்ப்பை கூட உதறி விட்டுட்டு சாகர வரைக்கும் அந்த வசனம் எழுதி போடுற ஊழியத்தை செஞ்சானே, நமக்கு அப்படி செய்ய முடியுமா? And the man without the legs declined that offer and did the ministry till the end. Can we do? நீங்க எத்தனை பேர் சுவிசேஷகர்களாய் மாற போகிறீர்கள்? How many of you are going to become the preacher? மேல விழுந்த என் மேல விழுந்த ஒரு கடமை சுவிசேஷத்தை சொல்லுவதே. Preaching the gospel is the duty fallen on you and me. சுவிசேஷத்தை சொல்றதுக்கும் சபையை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. There's a difference between preaching the gospel and speaking about the church. நம்ம போய் பெரிய பிரச்சனை பண்றது என்னன்னா, எங்க சபை தான் பெருசு, எங்க சபை தான் சொல்லிட்டவனே அவன் வெளியே போன்னு சொல்லிடுறான், வந்துடுறான் இவன். And our people they go and boast about the church. நீ அங்க போய் சபையை பூஸ்ட் பண்ணாத, ஜீசஸ சொல்லு. You don't boost the church there but speak about Jesus there. இயேசுவை தெரியாதவனுக்கு போய் இயேசுவை சொல்லு. And to the person who doesn't know Jesus speak about Jesus. உபதேசம் தெரியாதவனுக்கு நீ உபதேசம் சொல்லு. And to one who doesn't know the doctrine you preach the doctrine. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. If I do not preach the gospel it woe unto me and it's a duty fallen on us. எத்தனை பேருக்கு சொல்றீங்க? How many of you are going to do? சொல்ல முடியுமா? Can we say so? அது ஒரு ஆவி. And that's a spirit. அது ஒரு ஸ்பிரிட். அது And that's a spirit. அந்த ஒரு அபிஷேகம். And that's an anointing. அந்த அபிஷேகம் உள்ளவனுக்கு உட்கார முடியாது. And he that has that anointing cannot simply sit. அவன் ஒரு நாள் வேற கூட்டிட்டு கிளம்பிடுவான். With four people he will begin that ministry. நான் ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும்போது, when I was waiting at a railway station, ஒரு ஆள் டிராக்ட் குடுக்குறான். One was giving distributing tracts. ஹை ஸ்பீடா குடுக்குறான். With a great speed he was distributing. வேக வேகமா சரியான கூட்டம் ஓடி 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 குடுக்குறான். And he was running here and there and giving the tracks in the crowd. அப்போ ஒருத்தன் கூட வந்து நின்னுட்டு, ஏன் இவ்வளவு வேகமா குடுக்குறீங்கன்னு கேட்டான். And one asked why you are doing it so fast. இத்தனை மணி நேரத்துல இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல கொடுக்கணும்னு நான் பிரதிஷ்டை பண்ணிருக்கேன்னு சொன்னான். And I have decided to distribute tracks in such and such hours for so many. இவ்வளவு டைத்துக்குள்ள நான் இவ்வளவு டிராக்ட் குடுக்கணும். And within this stipulated time I have to give so many tracks. உங்களுக்கு டிராக்டர் நான் குடுக்குறேன். And I give you tracks to you.
ஆயிர கணக்கில் வேணா கொடுக்கலாம். In thousands I can give. நீங்க போய் செய்வீங்களா? Will you go and do the ministry? நீங்க 11:30 புரோகிராம் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா எந்த சுவிசேஷம் சொல்லுவேன்? And if you start a vehicle at 11:45 with a program, how can you preach the gospel? அப்படிதானே? இன்னைக்கு உனக்கு புரோகிராமே கிடையாது. Today you don't have any program. இன்னைக்கு சண்டே புரோகிராமே யாருக்குரியது? இன்றைய நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தருக்குரிய நாள். 24 hours நீ கர்த்தருக்கு கொடுத்துறணும். And this day 24 hours is of the Lord and we have to submit to that. இந்த டைத்தல நீ எடுக்க கூடாது. And you should not steal this time. இந்த டைத்தல நீ எடுத்தினா, if you take this time, வேற ஒரு டைத்த உன்னை முடக்கிடுவாரு. At a different time he will stop you. புரியுதா நான் சொல்றது? நீங்க நல்லா சொல்லணும், அவங்களுக்கு எல்லாம் கேட்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீ தேவனுடைய டயத்தை எடுத்தா உன் டயத்தை அவர் எடுத்துருவாரு. If you steal or take the Lord's time, the Lord will take your time. அதனால நீங்க ஆண்டவருடைய டயத்தை எடுக்க கூடாது. இன்னைக்கு முழுவதும் சொந்த கதையை பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. The Bible says that throughout the day you should not speak even your own personal matters. நான் மீனவர்கள் மத்தியில ஊழியம் செய்தேன். மீனவர்கள் I was doing ministry amidst the fishermen. கூட்டம் முடிஞ்சிட்டா போதும் இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்க மீன் கிடைச்சது, எங்க அதிகமா கிடைச்சது, என்ன ரேட்ல வித்து. நான் உடனே கூப்பிட்டு இந்த சப்ஜெக்ட கோயிலே நினைச்ச கூடாது, பேசவே கூடாது. As soon as the meeting is over, they would begin to discuss the quality types of fish and the rates of the fish, and I prevented them from doing so. Yes, I Athirkadarsana pustakathile vedam enna solugirade? In book of Isaiah, what does the Bible say? 58th adhigaram 13th vasanathai oru visai vasikkalam. 58:13, let's read once. In parisutha naalaiye oivinaalile unakku ishtamaanadhai seiyadapadi un kaalai vilaki un vaaligalinpadi nadavaamalum unakku ishtamaanadhai seiyaamalum உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. And this is the word of the Lord. மனமகிழ்ச்சியின் நாள். And that is the day. நீ இஷ்டமானதை இன்னைக்கு புரோகிராம் பண்ணவே கூடாது. And you should not do as you please. இன்னைக்கு முழுவதும் நீ கர்த்தருடைய வேலையை செய்யணும். And the whole day you have to do the work of the Lord. சண்டே ஸ்கூல் சேரிங்களா? And Sunday school ministry. அது முடிஞ்சு சாயங்காலம் ஜெபத்துக்கு போங்க, சாயங்காலம் ஊழியம் பண்ணுங்க. எதையாவது கர்த்தருடைய காரியத்தை இன்னைக்கு முழுசும் செய். And evening you go for prayer and the whole day you do the ministry of the Lord. யாராவது ஒரு விசுவாசிக்கு போய் ஜெபம் பண்ணு. You go and pray for some believer. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. Preach the gospel to those who do not know anything. அடிப்பாங்க, ஏசுவாங்க, பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். There will be resistance, they will also abuse you. AG சர்ச்சில இருந்து நான் ஊழியம் செய்த ஒரு இடத்துல AG சர்ச்சில இருந்து நம்ம சர்ச்சுக்கு ஒரு விசுவாசி வந்தார். From the AG church where I was ministering, a person came to our church. என்ன மாதிரி ஊழியம் செய்வான் தெரியுமா? How zealously he would do the ministry. ஐயோ ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்றாரு. One day suddenly he called over phone. பாஸ்டர் நான் திண்டுக்கல்ல பிரசங்கம் பண்ண அடி சுவிசேஷம் சொன்னேன், ஒருத்தன் அடிச்சு மைக்க புடுங்கிட்டு போயிட்டான் பாஸ்டர். I was preaching in திண்டுக்கல், a person beat me and snatched away the mic. நான் சொன்னேன், ஏ நீ விருதுநகர்ல இருந்து ஏன் திண்டுக்கல்ல போய் சொன்ன, இங்க எங்கேயாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். I asked him why he should go from விருதுநகர் to திண்டுக்கல். He could have அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டேன் நானு. And I was preaching gospel and I had come here. இப்போ என்ன ஆச்சு? What happened? அடிச்சிட்டா மைக் எல்லாம் புடிங்கிட்டு ஓடிட்டான், எங்க போனான் தெரியல. And he was beaten and the mics were taken away. சரி நான் ஜெபம் பண்றேன், கொஞ்ச நேரத்துல கிடைக்கும். And I said I would pray in a short. திருப்பி அடுத்த போன். And another phone came. என்னன்னு கேட்டேன். I asked what? அடுத்த தெருல அவன் நின்னுட்டு இருந்தான், என்னைய ஒருத்தர் கூட்டு கொண்டு போய் அவன் இருந்து வாங்கி கொடுத்துட்டாரு, அடிச்சவன் கொடுத்துட்டான். And he was standing in the next street and the person got the mic from him and gave it to me. அடுத்த போன். And another phone. நான் அடுத்த தெருல இப்ப நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு எதிர்ப்பு இல்ல, ஜெபிங்க. And now I am ministering in the next street and no resistance so far. அடி வாங்குறா, திருப்பி அத வாங்குறா, அதுக்கு அடுத்த தெருல என்ன செய்றா? ஊழியம் செய்றா மறுபடியும். Receiving the blows and he does the ministry in the next street. ஆனா நம்ம விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சிருக்காங்க. And our believers were doing the ministry in a place. பிடிச்சு அடி ஆரம்பிச்சான். And they were beaten. 4-5 பேருக்கு அடி விழுந்துருச்சு. And 4 or 5 received the blows. ஒரு விசுவாசி அடிக்க போனா, எங்க நான் பிள்ளை குட்டி காரங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. And one believer when he was about to be beaten, he said that நான் அவரை குறை சொல்லல, பாவம் ஊழியத்துக்குன்னு போன நல்ல மனுஷன். And he was a good person, went for the ministry. ஆள சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. And if I say about the person, you will find him out. இவர் சொல்லியிருக்காரு, நான் பிள்ளை குட்டி, திருப்பி எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டிருக்காங்க. Then he had asked why he should go there. நீ பிள்ளை குட்டிக்காரன் தெரியுது, இங்க வந்தா அடி வாங்குவேன் தெரியுது, ஏன் இங்க வந்த? You have children, you say that you will be beaten, why did you come here? இப்படியே நம்ம ஆளுங்க ஊழியம் செய்றாங்கன்னு சொல்றேன். And some of our people are doing ministry in this way also.
இதனால் நாங்கள் வெளியே போவதில்லை, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? And do you say because of this we don't go out but we are praying inside the house? நீங்கள் சிலுவை சுமக்க வேண்டும். You have to bear the cross. போய் ஊழியம் செய்யுங்க. Go and do the ministry. சுவிசேஷம் சொல்லுங்க. Preach the gospel. இயேசுவை வெளிப்படுத்துங்கள். And reveal Jesus. இது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. And this is the duty fallen on you. லூக்கா 17 அதிகாரம் 10 வசனம். Luke 17:10. அவருக்கு சேவை செய்வது. And what service has to be done unto him? யாவற்றையும் செய்த பின்பு கடமையை செய்தோம் என்று சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கு. And when you have done everything you say that you have done your duty. அது என்ன கடமை? யாவற்றையும்னா என்ன செய்யணும்? And what is meant by doing? எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது? What is the sec? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நாம் போஜனம் பானம் பண்ணுவளவும் எனக்கு ஊழியம் செய். இதுதான் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. And this is the duty and we have to serve the Lord till he eats the கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். And we have to do the ministry to the Lord. ஏதாவது கர்த்தருக்குன்னு ஒன்னு செய்யுங்க. And something you have to do something. எதையாவது செய்யுங்க. And do something for the Lord. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எனக்கு போஜனத்தை ஆயத்தம் பண்ணி தன் அறையை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு அவன் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை செய்த பின்பு கடமையை செய்தேன் என்று அவன் சொல்ல வேண்டும். And he should serve me and he should make me eat with him until he completes that he should be doing that and say that he is unprofitable. ஒரு சிலர் நான் அந்த ஊழியம் செஞ்சேன் இந்த ஊழியம் செஞ்சேன்னு கதை சொல்லுவாங்க. And some will be telling tales about their various ministries they have done. அப்படி அல்ல. And that's not the thing. அது ஒரு கடமை. And that is a duty. கடமையை செய்றது வந்து தப்புன்னு அது ஒரு பெரிய காரியமா சொல்ல கூடாது. And doing the duty we should not boast about that. ஒரு சிலர் அவங்க அம்மாவுக்கு சோறு போட்டுட்டு எங்க அம்மாவுக்கு நான் தான் சோறு போட்டேன், எங்க அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நான் தான் சோறு போட்டேன், வேற எவன் போடுவான்? And some giving food to the mother will boast saying that only I did that duty. One betta ammavukku nee podama road la poravana poduva. For your mother if you don't give food who else? Illa enga annan podavillai naan dhan potta annan podlana velangadava nee or devundey manushan illavatta nee or magan sonna onne petta thai thavapana kadaisi varaiku soru podanum adu oma mele vilunda kadama illa nagai avanu kuduttaan veetu avanu kuduttaan adanal angiye poi saapadatum ipidila nee sonnena paralavum poga maata. If you are telling a lot of excuses you cannot go to the heaven. நான் சொல்றது சரிதானா? பெத்த தாய் தகப்பனுக்கு அவங்க உனக்கு நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி உன்னைய பெத்து வளர்த்து இருக்கிறாங்க, அதுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை கடைசி வரைக்கும் சோறு போடணும். ஆனா அந்த சோறை போட்டுட்டு எங்க அம்மாவுக்கு நான் சோறு போட்டேன், எங்க அம்மாவுக்கு சோறு போட்டேன், எங்க அம்மாவுக்கு சோறு போட்டேன், இது நீ பேப்பர்ல போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பெத்ததுக்கு செய்யணும். Taking care of the parents is our duty and we have to do that and no use in boasting about that. அவங்க அண்ணனுக்கு செஞ்சாலும் சரி அக்காவுக்கு செஞ்சாலும் சரி ரோட்டுக்கு போறவனுக்கு செஞ்சாலும் சரி அநாத ஆசிரமத்துக்கு எழுதினாலும் சரி நீ செய்ய வேண்டிய கடமையை செய்வாயாக. Whether they have given everything to other people, what you have to do, you have to do. அஞ்சு பிள்ளை பெத்தாங்க இல்லையா, அதனால அஞ்சு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வரணுமா? If there are 5 children, they have to go to every house every month. அப்படிதானே? அஞ்சு பிள்ளை பெத்துட்டாங்களா அந்த அம்மா தெரியாம, அதனால அஞ்சு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மாசம் இருந்துட்டு அவங்க ஷிப்ட் போட்டு என்ன செய்யணும், மாறி மாறி வரணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மருமகளும் ஒவ்வொரு மருமகனும் படுத்துற பாடெல்லாம் தாங்கிட்டு வரணும். தவறு. And for five months in a shift they will go to every child's house. நீங்க அப்படி செய்யவே கூடாது. And you should not do like that. நீ கடைசி வரைக்கும் உன் தாய் தகப்பனை நீ போஷிக்கணும் பராமரிக்கணும், உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, அது ஒரு கற்பனை. We have to care and honor our parents and that's the commandment given to us. அவங்க உனக்கு ஒண்ணுமே செய்யாட்டாலும் நீ கடைசி வரைக்கும் நீ செய்யது உன் கடமை. If they have not done anything to you but you have to do. அவர்கள் தங்கள் கடமையை தவறினாலும் நீ உன்னுடைய கடமையை நீ செய்ய கூடாது. தவற கூடாது. Even if they may fail in their duty you shouldn't. இன்னைக்கு பாருங்க எத்தனை பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் கிடக்குறாங்க. Many parents are found in the old age homes today. விசுவாசிகளுடைய பிள்ளை பெற்ற பேரண்ட்ஸ் கூட அங்க இருக்காங்க. Even the parents of our believers are there. தவறு. That's wrong. நீங்க செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யணும். And you have to perform your duty. மனைவிக்கு பயந்து சோறு போடாம விட்டற கூடாது. Fearing the wife you should not stop giving food. புருஷனுக்கு பயந்து சோறு போடாம விட்டற கூடாது. Fearing the husband you should not stop giving food to your parents. மற்றவங்களுக்கு பயந்து சோறு போடாம விட்டற கூடாது. Fearing others you should not stop giving food. நீங்க நல்ல சரியான விதத்துல நீங்கள் வசனங்களை கைக்கொள்ள வேண்டியது அவசியம். In the right manner you have to keep the words. எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். Serve
the master எஜமானுக்கு சாப்பாடை ஆயத்தம் பண்ணுவது and preparing the food for the master அப்படினா என்ன அர்த்தம் and what's meant by that ஆண்டவருக்கு ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கணும் ஆண்டவருடைய பசியை போக்க வேண்டும் we have to quench the thirst of the master and also we have to feed him யோவானிலிருந்து சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் இயேசு கேக்குறார் ஸ்திரியே என்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் தா And in John 4th chapter, Jesus asked that woman to give water for his thirst. 4 அதிகாரம் 8 வசனத்தில் இந்த கேள்வி இருக்கிறது. In 4:8 we can see that word. யோவான் 21:5ல பார்க்கும் பொழுது In John 21:5 we see இயேசு சீஷர்களை பார்த்து கேக்குறார் பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? Jesus looking unto the disciples said, children, have you any meat? அங்க அவங்களுக்கு புசிக்க கொடுக்க ஒண்ணும் இல்ல. இந்த பெண்ணுக்கும் தாகத்தை தீர்க்க தண்ணீர் இல்லை. And there they didn't have anything to give for him to eat and here there was no water for her to எந்த ஒரு ஊழியத்தை செய்துட்டு நான் ஊழியம் செஞ்சேன் ஊழியம் செஞ்சேன் ஊழியம் செஞ்சேன் சொல்ல கூடாது after completing any ministry we should not be boasting saying that I have done that ஒரு சிலர் பாருங்க கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் and some will give some offering and will be boasting that only he has given பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் ஒரு இடத்துக்கு மாறி போகும்போது when pastor kc vargis was transferred எல்லா விசுவாசிகளும் வந்து அவரை பார்த்தாங்க all believers came and saw him அதுல ஒரு விசுவாசி சொன்னாராம் and one of them said அந்த ஹால்ல தொங்குது பாத்தீங்களா அந்த ஃபேன்லாம் நான் தான் வாங்கி போட்டேன்னு சொன்னார் the fans hung in that hall I only bought them இவருக்கு என்ன பண்ணனே தெரியல he didn't know what he had. அடுத்த சண்டே சொல்லிட்டார் இந்த ஹால்ல உள்ள ஃபேன் எல்லாம் அந்த விசுவாசி கலத்தி கொண்டு போய் விடலாம் and in the next sunday he said that that believer can take off all the fans ella fanayum kalathittu poidu and remove all the fans enniki nee potten sollitiyo anniki adu kaanikin thanmai punida thanmai enna seidhu vittade இழந்து போய்விட்டது when you had acclaimed that you had done that offering has lost his holiness காணிக்கையின் புனிதம் போய்விட்டது எடுத்துட்டு போன்னு சொன்னார் holiness of the offering has gone you take it அதுபோல ஆண்டவருக்குன ஒரு ஊழியத்தை செஞ்சிட்டு நான் அத செஞ்சேன் இத செஞ்சேன்லாம் சொல்லவேண்டாம் having done the ministry let us not boast about them ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு நான் தான் காணிக்கை கொடுத்தேன் சொல்லக்கூடாது having given the offering we should not boast saying only I gave that இந்த கோழி முட்டையை போட்டுறோம் ஒரு முட்டை தான் போட்டுருக்கு அது இப்போ தான் ரேட் கூடிடுச்சு the hen will lay her eggs ஆனா இதை போட்டுட்டு அந்த வீட்டுக்காரனுக்கு தெரியுதோ தெரியாதோ இது எங்க வந்து நின்றோம் ஒரு சுத்தி சுத்தி கூரை மேல ஏறி நின்றோம் after laying the egg அங்க வந்து இது கத்தற கத்தலயே வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சுக்கும் இது என்ன போட்டுருக்கே ஒரு முட்டையை போட்டுருக்கு இதுக்கு தான் இந்த கத்து கத்துது from the top of the roof it will be making hell of a noise நீ கொடுத்துட்டு நீ காணிக்கை கொடுத்துட்டு நீ கூரை மேல ஏறிர கூடாது having given the offering you should not stand on the roof அந்த கொடுத்த காணிக்கையினுடைய புனிதம் இழந்து போய் விடும் the holiness of the offering will be gone அதுக்கு பிறகு அது காணிக்கையாக எண்ணப்படாது afterwards it will not be considered as offering ஏதாவது ஒரு ஊழியம் செஞ்சிட்டு நான் அந்த ஊழியம் செஞ்சேன் இந்த ஊழியம் செஞ்சேன்னு இல்ல எல்லா இதையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசில சொல்ல வேண்டியது என்ன அப்ரயோஜனமான ஊழியக்காரன் நாங்கள் எதை செய்தோம் கடமையை Having done all the ministry, we have to say that we are unprofitable and just we have done our duty. ஒரு சிலர் சொல்றாங்க ரொம்ப ரஃப்பா பேசுறாரு எனக்கு தான் பேசினாரு என்னை தான் பார்த்தே பேசினாரு அப்படின்லாம் சொல்றாங்க Some say that he talks in a rough manner. அதுக்காக நான் கண்ணையே மூடிட்டு 1.5 மணி நேரம் பேசுறது எனக்கு பிராக்டிஸ் இல்ல And I don't have a practice to close the eyes and speak for 1.5 hours. எங்களுக்கு தான் பேசினாரு Only he spoke about me. எனக்கு தான் பேசினாரு Spoke to me. இந்த ஹால்ல உட்கார்ந்திருந்தா உனக்கு தான் பேசுவேன் வேற யாருக்கு பேசுவேன் நான் If you are seated in the hall I speak to you only. இங்க இருக்குறவங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன் நான் மெயின் ரோட்ல குரு தியேட்டர்க்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஹாலுக்குள்ள தான் பிரசங்கம் பண்றேன் I preach to those who are in the hall and not to the people at குரு தியேட்டர் இங்க உள்ளவங்களுக்கு தான் நம்ம பேச முடியும் and we can speak to those who are here நான் என் கடமையை நான் செய்யணும் I have to do my duty அப்ரயோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் கடமையை செய்தோம் and we are unprofitable workers and just we do our duty 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3 வசனம் 1 கொரிந்தியன் 7:3 1 கொரிந்தியர் 7:3 1 கொரிந்தியன் 7:3 புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்யக்கடவள் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் Let the husband render unto the wife due benevolence புருஷனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்கு Husband has a duty and the wife too has பிள்ளைகளுக்குன்னு ஒரு கடமை இருக்கு Children have their own duty அந்தந்த கடமையை அவங்கவங்க செய்யணும் and they have to do their own duties இந்த கடமை என்ற இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ள குடும்ப வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது and the word duty benevolence mentioned here the whole family life is involved இன்னைக்கு நீங்க புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்றீங்களா and do you do the duty duty that has நீங்க அந்த கடமையை செய்யாதனால தான் இன்னொரு ஆள் செய்றாங்க and if you don't do the duty another person will do that புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய வேலையை அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ நுழைஞ்சிட்டு செய்ய கூடாது and the duties to be performed between the husband and wife should not be done by others நான் சொல்றது நீங்க தப்பா விளங்கிர கூடாது and you should not misunderstand this நான் சென்னையில் இருக்கும்போது when I was in Chennai ஒரு ஃபேமிலில
in a family. Pudusa kalyana aichu, got newly married. Kalyana ana peraga, after the marriage, and the sagoran or a teacher, and that brother was a teacher. Avar vela mudinju vanda odane, after he comes from the office, odi poi and amma poi appa papa 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 nu kootipiduvaanga, and the mother would run and take him to her side. Adukula akka odi vandruva, and the sister would enter, yeah, tiffin box enga adu idunu vaangittu poiduva, and she would ask for the tiffin box. Inda inda manavi ipdiye oru orathula nikkum, ivala kittaye vidradilla, and they would not permit the wife to go near him. Ivala ipdiye oru focus panni oru oram kadittu andha pilla ipdi varum, anna romba tired ah irukkaru neenga poirunga abindu anna apdiye ivanga thalittu poiduvaanga, and she would be sent to a corner saying that the brother was tired. Odane avarku coffee kudukkuradhu amma vandu odane dress ah maathradhukku help pandradhu akka naan thappu nu sollala. கடைசியில் அந்த வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. And these things are not wrong, but the life simply became nothing later. பாவ அந்த புள்ள அப்படியே ஏங்கி 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 நின்னுச்சு. And that wife was always longing. கடைசியில் அது பெரிய பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து போச்சு. And finally that matter was taken to chief pastor himself. எப்படி இருக்கும்? How we இன்னைக்கு அந்த புள்ள வந்து வாழ்க்கை இல்லாமலே இன்னைக்கும் இருக்கு. And today she doesn't have a good life. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை யார் செய்யணும்? மனைவி செய்ய விடணும், செய்யணும். And the wife should be allowed to carry out her duties to her husband. ஆமா, பெருசா வேலைக்கு போயிட்டு வந்துட்டார், இவர் வந்த உடனே காஃபி கொடுக்கணும், அவரே குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டானா நீ உன் வாழ்க்கையில மண்ணலி போட்டேன்னு அர்த்தம். If you avoid your husband not giving the coffee to him, you have to, you will lose your life. நீங்க செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யுங்க. You carry out your duties. புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு பைபிள் சொல்லுது. The Bible says that husband and wife have to do the duties due unto them. பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். Parents should do the duties to the children. யாரு செஞ்சாலும் செய்யாட்டாலும், ஏழு பிள்ளை இருந்தாலும் 70 பிள்ளை இருந்தாலும், ஒரு பிள்ளையாவது அந்த கடமையை கட்டாயம் செய்யணும். Whether there are 7 or 70 children, at least one should carry out that duty. நீங்க அதுல வந்து யாரும் குழப்பத்தை உண்டு பண்ண கூடாது. And you should not create any confusion in that. நீங்கள் அப்படி குறுக்க புகுந்து வரவே கூடாது. And you should not interfere. புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கடவன். Let the husband do his duty to the wife. நீங்க உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. Don't lose your life. நீங்க அந்த ஸ்தானத்துல நிக்கணும். You should stand in that status. மனைவின் சொன்னா அதுக்குன ஒரு ஸ்தானம் இருக்கு. And a wife has a status. புருஷன் சொன்னா அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. Husband has his own status. அந்த வேலையை நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்யிறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. Only you have to carry out the duty and should not allow others to do that. நீங்க மற்றவங்களை செய்ய வைக்கும்போது, when you allow others to do, இப்ப மனைவிக்கு தங்கச்சி இருப்பா, தங்கச்சியை வச்சு செய்ய வைக்கிறது, கடைசியில் தங்கச்சி வாழ்வா, அக்கா வாழ மாட்டாள். And the younger sister of the wife, if she does that work and she will live, but not the elder sister. நான் சொல்றது தப்பா? What I say is நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் தேவை. அல்லேலூயா. ஏன்னா உண்மையை தான் நான் பேசுறேன். Because I speak the truth. நானும் ஒரு 30 வருஷம் இதல ரவுண்ட் அடித்து கொண்டிருக்கிறேன். For 30 years I have been here. எத்தனை குடும்பங்களுக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் அவங்க அவங்க ஸ்தானத்துல இல்லாததுதான். Many families suffer because they don't stand in their own status. Parents இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். Parents have to be very careful in this. எந்தெந்த இடத்துல யாரை அனுப்பணும்ங்கறத நீங்க உங்களுக்கு தெரியணும். You should know where you have to send the which person. அவசியம் இல்லாம யாரையும் நுழையதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. Unnecessarily you should not allow others to interfere. இதுதான் பைபிள். And this is the Bible. இதெல்லாம் தெரியாம நாங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணு அப்படி இப்படின்னு எவனையாவது கொண்டு வந்து விட்டு குடும்பம் குழம்பி போய் கடைசியில பெந்தேகோஸ்த சபை தான் சரியில்லைன்னு சொல்லுவா. And saying that we are one in Christ, if you allow others to enter, only our church will be blamed. கடைசியில சுத்தி சுத்தி சத்திய மார்க்கம் உங்களால் தூசிக்கப்படும். And because of you, this way of truth will be abused. நீங்க நிக்க வேண்டிய இடத்துல புருஷன் நின்னு அந்த இடத்துல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். The husband should stand in his place and do the duties unto the wife. உங்க அம்மா வந்து மனைவியை ஓவர்டேக் பண்ண விட கூடாது. Should not allow your mother to overtake your wife. உங்க அக்கா வந்து மனைவியை ஓவர்டேக் பண்ண விட கூடாது. Should not allow your elder sister to overtake your wife. யாருமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழையிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. Should not allow others to interfere in your family. இது புருஷன் சைடுலயும் சரி, மனைவி சைடுலயும் சரி. On both the sides of husband and wife. வாழ தெரியாதவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டு திருப்பி ரோடு சரியில்லைன்னு சொல்ல, ஆட தெரியாதவன் ரோடு சரியில்லைன்னு சொன்ன மாதிரி இருக்க கூடாது. And the person who doesn't know how to dance should not blame the road. வாழ்க்கை என்னன்னு சொல்லி கொடுங்க. And teach about life. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. You teach it should be like this. ஞானமா நடக்கணும்னு சொல்லி கொடுங்க. And you should say how to behave. ஏனென்றால் கடைசி காலம் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுத்தி திரிகிறான். Because it's the last days and the devil is looking for an opportunity. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். It's a time to be very careful. பரிசுத்தம் என்று சொல்லிவிட்டு கடைசில தெய்வீகத்தை விட்டுவிட கூடாது. Saying it is holiness, you should not lose godliness. யாத்திராகமம் 21 அதிகாரம் 10-11 வசனங்கள். Exodus 21:10-11.
அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. ஒரு தகப்பன் இல்லாவிட்டால் ஒரு பொறுப்பாளியுடைய பொறுப்பு கடமை என்ன? And what is the duty of the father or a responsible person? அன்னம் வஸ்திரம் விவாகம் இது ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. Food, garments and marriage are the duties to be fulfilled by the parents to the children. அவளுக்கு அவருக்கு அவளுக்கு உரிய அன்ன வஸ்திரம் விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. And let him not lack in the matter of giving food, garments and also in the matter of marriage to him. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தம் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையில் மூன்று காரியங்கள். ஒன்று என்னது? அன்னம் சாப்பாடு போட்டு வளக்கணும். The parents should give food to the children. அதுக்கு அஸ்திரம் உடுத்தி உடுத்து வைக்கணும். And should give garments to them. ஏற்ற வேளை வரும் பொழுது அதுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. At the right time they have to get them married. பைபிள் நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. And read the Bible carefully. அன்னம் வஸ்திரம் விவாகம் இது கடமையாக ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது. The parents should fulfill the duty of giving food, garments and marriage to the children. பெற்ற பிள்ளைக்கு உன்னால துணி எடுத்து கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன ஆளு? If you are not able to buy garments for your children, what a person you are. கட்டின மனைவிக்கு துணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. They will not buy garments for the wife. அது 15 வருஷம் கழிச்சு சொல்லுது. ஒரு துணி கூட எடுத்து கொடுக்கலன்னு நம்மட்ட வந்து சொல்லுது. After 15 years she comes and blames saying that not even a single dress. உடனே இவர் சொல்வாரு எத்தனை dress இருக்குன்னு பாருங்க. நீ எடுத்து கொடுத்தியாங்கறதான் கேள்வி. இருக்குறதா 100 வச்சிருக்காங்களே. And she may have hundreds but have you bought dress for her? நீங்க உங்க கடமையை செய்யணும்னு சொல்றேன். And I say you have to fulfill your duty. உன் பிள்ளைக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். And you have to perform the duty unto your children. அந்த பிள்ளைய வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அதுக்கு போய் நீ அதெல்லாம் படிச்சா படிக்குது, படிக்காத போது இயேசு வர்றாரு. எங்க இயேசு வர்றாரு? And simply if you are saying that Jesus is coming and not doing the duty for your children. ஒருத்தர் கேட்டா அதெல்லாம் படிக்க வேண்டியது இல்ல. இயேசு ரொம்ப வேகமா வாசற்படியில் வந்து விட்டார். Need not அப்ப நீ சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டே இரு. இயேசு வாசப்படியிலே நிக்கிறார். Jesus has come to the door but you don't eat. நீ சாப்பிடுற, குளிக்கிற, குடிக்கிற, சவறு எல்லா வேலையும் செய்யற, பிள்ளைய படிக்க வைக்க முடியாது, கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாது, அதெல்லாம் நீ செய்ய மாட்டேயா? Whatever you want you are able to do for yourself but can't you do the duty? அத படிக்க வைக்கணும். You have to educate the children. அதுக்கு ஒரு நல்ல dress போடணும். You have to buy good dress to the children. அதுக்காக நல்ல dress போடணும்னு சொன்ன உடனே இந்த லெக்கின்ஸ் கீக்கின்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கேட் வாக் மாதிரி நடிகை மாதிரி சர்ச்சுக்கு கூட்டு வரணும் நான் சொல்லல. And I don't say that you have to buy these latest fashionable dress. அப்படிதான அப்படி போட்டுட்டு வரணும்னு சொல்லல. தகுதியான வஸ்திரமாவது வாங்கி கொடுங்க. And buy some suitable garments. பிள்ளை சம்பாதிக்குதுன்னு சொல்லி அந்த சம்பாத்தியத்துக்கு ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டாம வைக்க கூடாது. And desiring the yearning of the children and you should not keep them without getting married. சில பிள்ளைகள் சில பெற்றோர்கள் செய்யற தவறு. And that is the mistake done by the parents. ஏன்னா அது கல்யாணம் கட்டி போயிட்டா நமக்கு அந்த சம்பாத்தியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை வாழா வெட்டியா வைக்கிறாங்க. Fearing that they may lose the salary of the child if it is get married. அப்படி வாலிப பையங்களும் நம்ம சபையில உண்டு, வாலிப பெண்களும் உண்டு. And there are such young boys and girls. தவறு. That's wrong. அன்னம் வஸ்திரம் விவாகம் இது ஒரு கடமை, இது ஒரு பெற்றோர் செய்ய வேண்டியது. Food, garments and marriage are the duties to be done by the parents to the children. கடைசியாக finally எசேக்கியேல் 18th அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது in Ezekiel 18th chapter நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. Please go and read at home. 1st அதிகாரத்துல இருந்து 10th வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. From 1st verse to 10th verse 10th வசனம் மட்டும் இப்பொழுது வாசிப்போம். Let's read the 10th verse now. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இல்ல 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 தப்பு. எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about the life of a righteous. இங்கே அவனுடைய கடமை என்ன? And what are his duties? இதுதான் நீதிமானுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And these are said to be the duties of a righteous. நீதிமானுடைய கடமை என்ன? And what is the duty of the righteous? அவனுடைய கடமை என்ன? What is his duty? மேற்சொல்லிய கடமைன்னு ஒரு அந்த 10th வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாவிட்டால் அவன் நீதிமான் அல்ல. In the 10th verse it is said that if he doesn't do like the things said above he is not righteous. மேற்சொல்லிய கடமைகள் என்பது நீதிமானுடைய கடமை. And one of these duties said above are the duties of the righteous. அவனுடைய கடமை என்ன? And what is his duty? அவனுடைய வார்த்தை அதை நீங்க விளக்கமா படிக்கணும்னா நீங்க வீட்டுல போய் உட்காந்து நல்லா படிங்க. 6th வசனத்திலிருந்து
9வது வசனம் வரைக்கும் இந்த கடமை சொல்லப்பட்டிருக்கிறது. And the duties have been said from the 6th verse to 9th verse. You can read them in detail at home. அவன் விக்கிரகத்துக்கு நேராக தன் கண்ணை ஏறெடுக்க கூடாது. He should not lift his eyes towards the idols. அயலான் மனைவி மேல ஆசைப்பட கூடாது. Should not desire his neighbor. ஒருவனையும் ஒடுக்க கூடாது. Should not oppress anyone. கொள்ளை அடிக்க கூடாது. And should not take the spoil. அடமானத்தை வாங்கி வச்சுக்கொள்ள கூடாது. And should not take the things for pleasure. அப்பத்தை பசித்தவனுக்கு கொடுக்க வேண்டும். Should give the food for வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிக்க வேண்டும். Should give garments to the naked. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. And should not give his money for usury. லஞ்சம் வாங்க கூடாது. And should not take any increase. அநியாயத்துக்கு தன் கையை விலக்க வேண்டும். Should withdraw the hand from iniquity. மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்க்க வேண்டும். Should execute true judgment between man and man. என் கட்டளைகளின்படி நடந்தால் அவனே உண்மையான நீதிமான். If he walks according to my statutes, he is the true righteous. இந்த கட்டளைகளின்படி நடவாமல் ஒருவன் இருந்தால் அவன் குற்றவாளி. If anyone doesn't walk according to these commandments, he should be accused. ஒரு விசுவாசி எப்படி வாழணும்னு அந்த வசனம் சொல்லி இருக்கு. வீட்ல போய் நல்லா படிச்சு பாருங்க. And these verses say how a believer should be read at home. எனதால் நாம் நீதிமான்கள். Because we are all righteous. இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். By the blood of Jesus. கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். By grace we have been made righteous. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்த போகிறார். And whom he had made righteous, he is going to glorify them. அப்படி நீதிமானாய் இருக்கிறவனுடைய கடமை என்ன? And what are the duties of the righteous? அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And the character of life has been said here clearly. இதெல்லாம் விளக்கி சொல்லணும் விருப்பப்படல. நீங்க உட்கார்ந்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். And I don't want to explain, you read and understand. நீங்க கேக்குறதாய் போய்விட வேண்டாம், போய் அசை போடுங்கள். Don't be just listeners but chew the cud. என்னெல்லாம் வசனம் சொன்னார்னு உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. And meditate all the verses spoken here. மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாவிட்டால் அவன் நீதிமான் அல்ல. If he doesn't live according to the commandments given above, he is not righteous. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடும் என்னோடும் பேசுவது நாம் செய்ய வேண்டிய கடமைகள். And today the Lord speaks to you and me about the duties. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. Fearing the Lord and keeping his commandment is the duty fallen on you. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அது உங்கள் மேல் விழுந்த கடமை. And to your own children, do the duties that you have to do for them. அத படிக்க வைங்க. And educate them. அத நல்ல விதத்துல போஷியுங்க. And feed them well. நல்ல விதத்துல போதியுங்க. And preach them well. நல்ல விதத்துல உடுத்துவீங்க. Dress them well. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை அவைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. And give them a blessed spiritual life. நீதிமான்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. See the life of the righteous. இது எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை. This is the duty fallen on all. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய காரியத்தின் கடைத்தொகை. And this is the conclusion of the whole matter. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இந்த கடமையை நிறைவேற்றாமல் நாம் பரலோகத்தில் கால் எடுத்து வைக்க முடியாது. Without performing our duties we cannot step into the heaven. கடமையை செய்தவர்களுக்கு மட்டும்தான் பிரதிபலன் உண்டு. Only for those who have performed the duties there will be reward. தமிழ்ல கடமைன்னு சொல்லிருக்கு, இங்கிலீஷ்ல டியூட்டி, அது ஒரு வேலை. In Tamil it is said as responsibility and in English it is the duty. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய டியூட்டியை செய்யலனா அவனுக்கு பிரதிபலன் கிடையாது. If a child of God doesn't do his duty there will be no reward to him. தேவனுடைய தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யுங்கள். And you have to perform the duties unto the Lord. பிதா தன்னுடைய கடமையை செய்தார். Father did his duty. தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி தன்னுடைய கடமையை அவர் செய்து முடித்தார். By sending his own son to this world he fulfilled his duty. குமாரன் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். The son by giving his own life has performed his duty. நாம் அபிஷேகத்தின் மூலமாய் நம்மேல் விழுந்த கடமைகளை நிறைவேற்றுவோமாக. We by the anointing let us fulfill the duties fallen on us. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Just for 2 minutes on the knees let's close our eyes. இதுவரை உன்னுடைய கடமையை நிறைவேற்றாவிட்டால் நீ ஒரு குற்றவாளி, அதற்காக நீ மன்னிப்பு கேட்பாயாக. So far if you have not fulfilled your duty you are a criminal and you have to apologize for that. ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ விழுந்து மன்னிப்பு கேளுங்கள். And in the presence of the Lord you
fall before him and என் தாயை நான் கவனிக்கவில்லை. I have not taken care of my mother. என் தகப்பனை நான் கவனிக்கவில்லை. I don't look after my father. என் புருஷனை நான் புருஷனாய் மதிக்கவில்லை. I don't respect my husband as a husband. என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யவில்லை. I have not fulfilled the duties to my wife. என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யவில்லை. I have not done the duties to my children. நான் அக்கா பிள்ளை ரோட்ல போனவன் friend பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சேன். ஆனா என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது நான் செய்யல. I helped all other children but not my children. கர்த்தாவே என்னை மன்னியும். Oh Lord forgive me. நான் ஒரு நீதிமானாய் கிருபையினால் மாற்றப்பட்டிருந்தாலும் செயலில் நான் கிரு நீதியுமானாய் வாழவில்லை. Though by grace I have been made righteous in my deeds I am not so. எனக்கு கிடைத்த நேரத்திலே நான் சுவிசேஷம் சொல்லவில்லை. In the time opportunities given to me I didn't preach the gospel. எனக்கு கிடைத்த நேரங்களிலே நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவில்லை. In the time given to me I didn't do the ministry for the Lord. கர்த்தாவே என்னை மன்னியும். Oh Lord forgive me. ஒரு 2 நிமிஷம் நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மன்னிக்கிறதை மன்னிப்பார். மறுபடி நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு கிருபை தருவார். And the Lord if you submit will forgive you and give you grace for you to carry out your duties. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். Today the Lord has spoken to you. உன் கடமையை தவறி இருந்தால் இனிமேல் உன்னுடைய கடமையை செய்வேன் என்று நீ பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக. If you have failed in your duty you decide now that you will do your duty hereafter. நீ செய்வாய் என்று நம்பிதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். Trusting that you will do the Lord has called you. இந்த ஊழியத்தை செய்வாய். And you will do this ministry. உன் குடும்பத்தை நன்றாக நடத்துவாய். You will lead your family well. கர்த்தருக்காக நிற்பாய் என்ற எதிர்பார்ப்பில்தான் உன்னையும் என்னையும் தெய்வம் கொண்டு வந்திருக்கிறார். Expecting that we will stand for the Lord has brought you and me here. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாம். Let's all stand on the knees for a while. ஒரு 2 நிமிஷம். Just for 2 minutes. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தீர்களா என்பதை நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. You examine and question yourself whether you have performed your duties. உன் சொந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாயா? Have you done the duties unto your own wife? உன் சொந்த புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாயா? Have you done the duties to your own husband? உன் சொந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தாயா? Have you done the duties to your own children? உன் சொந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தாயா? Have you performed the duties unto your own parents? உன் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தாயா? Have you fulfilled the duties unto the own Lord? சபைக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்தாயா? Have you done the duties in the church? சுவிசேஷத்தை நீ அறிவித்தாயா? Have you preached the gospel? கர்த்தருக்கு பயந்தாயா? Did you fear God? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டாயா? Did you keep his commandments? இல்ல, அதுல நான் குறையுள்ளவன் சொல்றவங்க உண்மையாய் ஒத்துக்கொள்ளுகிற கரங்களை உயர்த்துங்கள். Those who say that I lack in that, if you really feel that, கிருபையுள்ள தேவன் அதை மன்னிப்பாராக. May the gracious Lord forgive. இன்றைக்கு நான் அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Today I submit myself. இனி என்னுடைய கடமையில் நான் தவற மாட்டேன். Hereafter I will not fail in my duty. கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தால் என்னுடைய கடமையை நான் சரிவர செய்து முடிப்பேன். If the Lord gives me grace unto that I will fulfill my duties properly. அப்படி நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லும் பொழுது தேவ கிருபை உங்களை நிரப்பும். When you raise your hand and say so the Lord's grace will fill you. கடமையை நிறைவேற்றினவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். Jesus comes to gather those who have performed their duties. கடமையை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing for performing your duty. எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. All cannot do that. அந்த கிருபை உள்ளவர்கள் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். Only those who have grace can do that. கர்த்தர் உனக்கு ஒரு கிருபை தருவார். The Lord will give you a grace. உன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய முடியாய். In the whole of your life that you may perform. இப்பொழுதே அபிஷேகத்தினால் கர்த்தர் உன்னை பலப்படுத்தட்டும். May the Lord strengthen you by his anointing now. ஒருவேளை நீ என் புரிய புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, அதனாலதான் நான் கடமையை செய்யலன்னு நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அபிகாயில் முரடனான துராகிரதனான குடிகாரனான அந்த காலே அந்த காலேப் சந்ததியான அந்த நாபாளுக்கு கடமையை செய்தாள். அதுதான் சத்தியம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, கீழ்ப்படிந்தவங்களோ கீழ்ப்படியாதவங்களோ, அவங்க துன்மார்க்கரோ துன்மார்க்கர் இல்லையோ, நீ உன் கடமையை செய். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன்னுடைய கடமையை பார்த்து கர்த்தர் உன் புருஷனை சந்திப்பார், உன் மனைவியை சந்திப்பார், உன் பிள்ளைகளை சந்திப்பார், உன் பெற்றோர்களை சந்திப்பார். நீ உன் ஸ்தானத்தில் செய்ய வேண்டியதை செய். கர்த்தர் தன்னுடைய ஸ்தானத்தில் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயம் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுதான்.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் நமக்காக சிலுவை சுமந்தார். அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவர் தன்னுடைய கடமையை செய்து முடித்தார். நீங்கள் எந்த குறைவும் சொல்லாமல், எந்த குற்றமும் சொல்லாமல், நீங்கள் உங்கள் கடமையை மாத்திரம் செய்யுங்கள். மிஞ்சினது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, கர்த்தர் செய்வார். கர்த்தாவே, என் கடமையை செய்ய என்னை பலப்படுத்துன்னு சொல்றவங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தோடு நாம் கூட்டத்தை முடிப்போம். என்னுடைய கடமையை சாகும் வரை நான் சரியாய் செய்ய எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேருக்கு அப்படி கிருபை தேவை? இதுவரைக்கும் செஞ்சீங்களோ இல்லையோ, இன்னையிலிருந்து என்னுடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் என்னுடைய கடமையை நான் செய்ய என்னை பலப்படுத்தும்.